மெமரி டிசார்டர்ஸ், ஞாபக மறதி, பிளஸ் அந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், தலை சுத்து, நெக் பெயின், பேக் பெயின், அப்புறம் வந்து காலில் மரத்து போகிறது. ஸோ அந்த மாதிரியான எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் மந்த் ஆர் ஒன்ஸ் டூ மந்த்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் அந்த மாதிரி பார்த்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு. ஸோ இங்கே வந்து சித்தூர் கிளினிக்கில் வந்து பேஷண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ நாங்கள் வரும்போது தான் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஆட் கொடுத்துட்டு பேஷண்ட்ஸ் அன்றைக்கி வர சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ மெடிசன்ஸ் எழுதி யாருக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் ஸ்கேன் பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி அப் கண்டக்ஷன் ஈஜியெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு, ஸோ அவங்க செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை இது பண்ணிவிட்டு ஸோ ரிப்போர்ட்டை பார்த்து மெடிசன் ஸ்டேட் பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து திரும்ப அவங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸில் திரும்ப வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு போகிறது தான் இந்த மாதிரி மாடல். ஸோ இந்த பீரியாடிக்கில் அப்போ சென்னையிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷலிஸ்ட் வந்து அப்போலோ சென்னையிலேருந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அ மந்த் ஆர் ஒன்ஸ் அண்ட் டூ மந்த்ஸ் வந்து அப்போலோ சென்னையிலேருந்து வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து போவேன். ஸோ எல்லா விதமான நியூரோ கண்டிஷன்ஸ்க்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஹெட்டேக் காமனஸ்ட் ஒரு விதமான ஒரு இது. ஸோ அடுத்த காமனஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரோக், அப்புறம் வந்து எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் வலிப்பு நோய்னு சொல்லியிருக்கீங்க அந்த விதமான இது, அது வந்து செகண்ட் காமனஸ்ட் விதமான பார்க்குறது. அப்புறம் வந்து தலை சுத்து, அப்புறம் வந்து பார்க்கின்சன் டிசீஸ் இல்லை நடுக்கிறது நடுக்குவாருன்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு இந்த பெருஃபல் நியூரோபதின்னு சொல்கிற கை காலில் மரத்து போகிறது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் காமன். நிறைய பேருக்கு நெக் பெயின், பேக் பெயின், ஸ்பாண்டிலோசிஸ் அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கும். இந்த ஸ்பாண்டிலோசிஸ் சயாட்டிகா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸும் அதுக்கு நிறைய காமனாக டெலிவரி ப்ராக்டிஸில் பார்க்குறது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் நியூரலாஜிக்கல் ப்ராக்டிஸில் காமனாக வரும். ஸோ லெஸ் காமன் பட் மோர் சீரியஸ் நியூரோ ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்துருக்காருன்னா, இந்த பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும். வைரஸ் பாக்டீரியா எஸ்பெஷலி டிவி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை அட்மிட் பண்ணி இவாலுவேட் பண்ணி ஐசியூ தேவைப்பட்டால் அந்த மாதிரி பார்க்குற ஒரு இதுவாக இருக்குது. ப்ளஸ் இப்போ ஜாஸ்தி ஆகுது என்னென்னு பார்க்குறதுனா மெமரி டிசார்டர்ஸ், மெமரி ஞாபகம் மறதி, எஸ்பெஷலி 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஞாபகம் மறதி வந்து ரொம்ப ஒரு காமனாக இப்போ அடிக்கடி நான் பார்க்குறேன். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தனால இந்த ஞாபக மறதி ப்ராப்ளம் வந்து டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய இந்த ஞாபக மறதி வந்து ரொம்ப லார்ஜ் நம்பர்ஸில் பார்க்குறோம். ஸோ அந்த ஞாபக மறதிக்கும் டெஸ்ட் பண்ணி, மெமரி டெஸ்ட் பண்ணி, இன்வெஸ்ட் பண்ணி, ஸ்கேன் தேவைப்பட்டால் ஸ்கேன் பண்ணி, பிளட் டெஸ்ட் பண்ணி என்ன காரணத்தினால் ஞாபக மறதி ஏற்படுது அப்படின்னு அதை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்.